கல் உப்புக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. வீட்டு பூஜ் ரூமில் கல் உப்புக்கு ஒரு தீவார்த்தனை காமிச்சா லக்ஷ்மி தங்கும். இந்த கல் உப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் காசு தங்காது. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணதர்ஷன பைரவாய் நமக. பைரவர் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கல் உப்பு. கல் உப்புக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. கல் உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலிருந்து பெரியவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் கல் உப்பு. பூஜை அறையில் எப்பவுமே ஒரு தட்டில் கல் உப்பு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சும்மா ஒரு பிடி ஒரு நாலு பல் வச்சிட்டோம்னா ரொம்ப விசேஷம். கல் உப்பு. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல் உப்பு கொஞ்சம் கையில் எடுத்து ஒரு ரெண்டு கருமிளகாய், அதாவது மிளகாயை வச்சு தலையை சுற்றி அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து செம்மிளகான்னு சொல்லுவாங்க, நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் போட்டால் நமக்கு திருஷ்டி கழியுன்னு கல் உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கல் உப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை இந்த கல் உப்பு வச்சு வீட்டு பூஜ் ரூமில் கல் உப்புக்கு ஒரு தீவார்த்தனை காமிச்சா லக்ஷ்மி தங்கும். வர்ற காசு தங்கக்கூடிய சக்தி உருவாக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கல் உப்புக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த கல் உப்பு வீட்டில் நம்ம வச்சுருக்கிற போது தீர வரைக்கும் விடாது, விடக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த கல் உப்பு வந்து கொஞ்சம் இருக்கிற போதே நம்ம மறுபடியும் சேர்த்து கல் உப்பு வாங்கி உள்ளே போட்டணும். எப்போவுமே ஒரு வீட்டுக்கு நம்ம புது வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது வீட்டில் பால் காய்ச்சினாலும் சரி, புது வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு தான் வந்து ஒரு ஜாடியில் போட்டு வைப்பாங்க. கல் உப்பு, புளி, சுகர், சக்கரை, இந்த மூணு விஷயங்கள். இதில் வந்து பிரதான கல் உப்பு. இந்த கல் உப்புங்கிறது கரையக்கூடிய சக்தி உப்பு கொண்டு. எப்படி வந்து நீர் பட்டதுன்னா, நீர் பட்டதுனால் தண்ணி பட்டால் கரையக்கூடிய சக்தி உப்பு கொண்டு. இந்த உப்பு கல் உப்பு வச்சு நாம் பண்ணக்கூடிய பூஜைகள் ஒன்று, வீட்டில் பூஜ் ரூமில் வெள்ளிக்கிழமை ஒரு தட்டில் வச்சு பண்ண சொன்னேன். அடுத்தது வீட்டுக்கு வெளியில் ஒரு நிலவு இருக்குது அப்படின்னா அந்த நிலவுக்கும் கீழே எப்போவுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி சகப்பு தொடவி ரெண்டு சைடு வைக்கணும் ஒன்று. அதே முறை அந்த எலுமிச்சம்பழத்து மேலேயே, லெமன் மேலேயே கல் உப்பு கொஞ்சம் மேலே வச்சிட்டிங்கன்னா, ரெண்டு சைடு நம்ம ரெண்டு லெமன் வைக்கிறோம்ல, அதில் மேலே ரெண்டு சைடு கல் உப்பு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி, வீட்டுக்கு நெகட்டிவ் எதுவுமே உள்ளே விடாத அந்த கல் உப்பு தடுத்துரும். இந்த கல் உப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கல் உப்பு தான் மருத்துவ குணம் படைத்ததுண்டு, ஒரு சக்தியை உருவாக்கக்கூடியது உண்டு, நெகட்டிவை வெளியத்தள்ளுறது உண்டு. இவ்வளோ விஷயங்கள் இந்த கல் உப்பில் இருக்குது. அதாவது மூணு விஷயங்கள். ஒன்று, தீரக்கூடாது வீட்டில் கல் உப்பு, எப்பவுமே தீர்ந்து போகக்கூடாது. அதே போல் வெள்ளிக்கிழமை தட்டில் வச்சு, எப்பவுமே பூஜை ரூமில் இருக்க மாதிரிங்க, வெள்ளிக்கிழமை தட்டில் வச்சு அதுக்கு சிறப்பான ஒரு பூஜைகள் தீபார்த்தனை காமிச்சு அந்த கல் உப்பு வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நிலவு முன்னாடி லெமன் வைக்கிறோம், அந்த லெமனுக்கு மேலே கொஞ்சம் கல் உப்பு வைங்க, வச்சு பாருங்கள் தொடர்ந்து. லக்ஷ்மி, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் காசு தங்காது. இந்த கல் உப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இந்த கல் உப்பு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தலையை சுற்றி உப்பு மிளகாய் வச்சு தலையை சுற்றி கொண்டு போய் திருஷ்டி போட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டியே படாது. அப்படியே கண் திருஷ்டி பட்டு நெகட்டிவ் ஏதாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கோம், எல்லாமே சுற்றிட்டுருக்கோம், திருஷ்டி படுறது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எதெல்லாம் உடம்புல இருக்கோ அதை கொண்டு போய் நெருப்பில் போடுற போது, திருஷ்டி சுற்றி நெருப்பில் போடுற போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடும். இந்த கல் உப்பு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவா பீடத்தில் மண் விளக்கு பூஜை ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங் 5:30 ஒரு மண் விளக்கு பொருத்தி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை ஜபத்தை பண்ணிகிட்டே வாங்க. 1008 முறை சொல்லுங்கள். சுபிச்சம், சேமம், ஆரோக்கியம், பலம் எல்லாமே உங்களுக்கு கூடும். பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம்.